ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெயின்போ ரித்து வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம், லட்சக்கட்டை கீரை பொரியல். இந்த கீரையை வந்து நச்சுக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கீரை. இது வாத நோய்க்கு மிக சிறந்த மருந்தாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா முதுகு வலி, இடுப்பு வலிக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இந்த கீரை இருக்குது. இந்த கீரையோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம லட்சக்கட்டை கீரையை வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் நிறைய இளங்கீரை இருக்கும், ஒன்று ரெண்டு வந்து முத்தினக்கீரை இருக்கும். இப்போ இந்த கீரையை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி போகும். அந்த நரம்பை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த மாதிரி நரம்பை மட்டும் தனியாக விட்டுட்டு நம்ம இலையை எடுத்துக்கணும். எல்லா இலையிலுமே வந்து நீங்கள் இந்த நடு நரம்பை வந்து எடுத்துடணும் கண்டிப்பாக. இப்போது நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி நம்ம நடுவில் வந்து கீரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இளம் கீரை அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து எடுத்துட முடியுது. இப்போ நம்ம ஈஸியாக நடுநரம்பு எடுத்தாச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இலையிலேயே ஒரு சில இடத்துல முத்தின நரம்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி முத்தின நரம்பு போட்டு சமைச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேகிறது கஷ்டம். அதனால் அதையும் நம்ம வந்து கீரி தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கீரி தனியாக எடுத்துருங்க. அடுத்து இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிசர் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எல்லா இலையும் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது லட்சக்கொட்டை கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் வந்து எடுத்து இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவு துருவின தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் 7 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக மாற தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக பொன்னிறமாக மாறினா போதும். இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எல்லா கீரையும் செய்கிற மாதிரி தான் இதையும் செய்யணும். இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம துவையில கூட செய்யலாம், குழம்பும் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான கீரை இது. கண்டிப்பாக இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த கீரையை எல்லோரும் பறித்து கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு
உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே வெந்திருக்கும். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக நம்ம வந்து துருவன தேங்காய் 1 கப் அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கீரை பொரியல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் லட்சக்கட்டை கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் நீங்கள் சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் துவையலாகவும் அரிசி சாப்பிடலாம், குழம்பாகவும் வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.